ஹசன் நசரல்லா எக்காரணம் கொண்டு தப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான தாக்குதலை தான் இஸ்ரேல் நடத்தியிருக்கு. அதோட வீரியம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தெரியுது. அதாவது ஹசன் நசரல்லாவோட உடம்பை அங்கேருந்து அப்புறப்படுத்தினதுக்கப்புறம் பெரிய அளவு அந்த உள்ள காட்சிகளை படம் எடுக்க ஹிஸ்புல்லாவோட ஆட்கள் அனுமதிச்சிருக்கார்கள். எடுக்கிறதும் அவர்கள் தான் எடுத்து அதை பொது வெளியில் ஷேர் பண்ணுறார்கள். அதுவே மிகப்பெரிய அளவு வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது. காரணம் என்னென்னா அந்தளவு ஒரு சேதாரம், கடுமையான சேதாரம். அதாவது ஹசன் நசரல்லா அங்கே வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இறுதி கட்டத்தில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குமா, அதுக்கு மட்டும்தான் இஸ்ரேல் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. இறுதி கட்டத்தில் மாற்றங்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை இஸ்ரேல் நம்பலை. ஏன் அப்படின்னா ஹசன் நசரல்லா இறுதிகட்ட மாற்றம் இல்லை அப்படின்னாலும் அந்த பர்டிகுலர் பில்டிங்க்கு இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கிறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணிச்சிருக்கார்கள். அதுவும் சேர்ந்து தான் இவ்வளவு வீரியமான ஒரு தாக்குதலுக்கு உத்தரவிட காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா அந்த இறுதி கன்ஃபர்மேஷன் கிடைச்சப்பறம் ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. அந்த சந்தேகத்தால் அவர்கள் டிசைன் பண்ணதை காட்டணும். அதாவது எக்காரணம் கொண்டு தப்பக்கூடாது, இல்லை விஷயம் கரெக்டு அப்படின்னா இவ்வளவு பங்கர் பஸ்டர் குண்டுகளை தூக்கிட்டு போய் போட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா 85 பங்கர் பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி இருக்கார்கள். அந்த இடத்தையே முற்றிலும் சதறடிச்சிருக்கார்கள். எக்காரணம் கொண்டு அதன் நசரெல்லாம் அந்த இடத்துல, அதாவது பர்டிகுலர் பில்டிங் அவர்களோட ஹெட்குவார்டர்ஸ் அந்த பங்கருக்குள்ளே இல்லாமல் அடுத்தடுத்த பில்டிங் அடுத்தடுத்த பங்கரில் இருந்தால் கூட செதறிடணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட 85 பங்கர் பஸ்டர் குண்டுகளை அமெரிக்கா தயாரிப்பு சுமார் 15 விமானங்களுக்கு மேலே ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதலில். இது மட்டும் கிடையாது, இதுக்கு ஈக்குவலாக ஏன் அப்படின்னா அடுத்த 500 மீட்டர் 200 மீட்டருக்குள்ள லொக்கேஷன் மாறிப்போச்சு. இந்த பிளான் ஃபெயிலியர், இந்த அக்யூரசிக்கு பக்கத்தில் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 85-15 விமானங்கள் அப்படின்னு தயார் நிலையில் இருந்திருக்கு. ஒருவேளை இது மிஸ் ஆனால் அடுத்த யூனிட்டும் இதே அளவு தயார் நிலையில் இருந்திருக்கார்கள். அதாவது அடுத்த யூனிட்டு கையிலையும் 85 குண்டு இருந்திருக்க மாட்டேக்கு, அடுத்த யூனிட்டும் இதே அளவு ஒரு 15 விமானத்தோட தயார் நிலையில் இருந்திருக்கார்கள். எக்காரணம் கொண்டும் ஹசன் நசரல்லா தப்பிச்சிடக்கூடாது, இந்த மாதிரி சந்தர்ப்பம் மீண்டும் அமையாதுங்கிறதுல இஸ்ரேல் ரொம்ப தீர்மானமாக இருந்திருக்கார்கள். பர்டிகுலர் ஜோனுக்குள்ளே வந்தாச்சுன்னு உறுதி ஆயிடுச்சு. ஒருவேளை சிக்கலைன்னா அந்த ஜோனையே தொடச்சி எரிஞ்சிருவோங்கிற அளவுக்கு தான் முழு தயார் நிலையில் இருந்திருக்கார்கள். முழு தயார் நிலையையும் தாண்டி எக்காரணம் கொண்டும் குண்டு விழுகிறக்கு ஒரு நிமிடம் முன்னாடி கூட இவர்கள் ஸ்மெல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற வகையில் தான் விமான பறத்தல்களும் இருந்திருக்கு. ரொம்ப தாழ்வாலாம் இல்லாமல் மேற்கொண்டதுக்கு இதுவும் ஒரு காரணம். இறுதி நிமிடம்தான், வேற வழி தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் நிலைமையில கொண்டு போய் அதான் நசரல்லாவை நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டார்கள். ஏறக்குறைய செதறி அடிச்சிட்டார்கள் அந்த இடத்தையே. அந்த பங்கர்ல இருந்து எல்லாத்தையும் அகற்றினதுக்கப்புறம் அந்த பங்கரோட ஃபுட்டேஜஸ் வருது. பங்கர் மட்டும் இல்லை, அந்த மொத்த இடத்தோட ஃபுட்டேஜஸும் ரிலீஸ் ஆகுது. எல்லாமே கடுமையான சேதாரம் தான். அது மட்டும் கிடையாது, அந்த பர்டிகுலர் பில்டிங்லேருந்து 200 மீட்டர் 500 மீட்டருக்குள்ளேயுமே பெரிய அளவில் நில அதிர்வை உணர்ந்ததாக அந்த மக்கள்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்கார்கள். ஏன் அப்படின்னா அந்தளவு வீரியம். பொதுவாகவே அங்கே இந்த குண்டுகள்லாம் சகஜம்தான் அவர்கள் வாழ்க்கையில், ஏன்னா யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்குது. யுத்தம் இல்லாத காலகட்டங்கள்லையும் ஏதோ ஒரு தரப்பை சீண்டி இஸ்ரேல் ஹிஸ்புல்லா எங்கிட்டோ தாக்கிக்கிட்டு தான் இருப்பார்கள். அப்படி இருந்தும் இந்த குண்டு வெடிப்பு, அதாவது இந்த ஹசன் நசரல்லாவோட சைட்டை தாக்கின விதம் அப்படிங்கிறது அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். நார்மலாக கேட்கக்கூடிய சத்தங்களை விட கூடுதலான சத்தங்கள், நார்மலாக கேட்கக்கூடிய அதிர்வை காட்டிலும் கூடுதலான அதிர்வுகள் அப்படின்னு பெரிய அளவில் பதிவு பண்ணுறார்கள். அந்த ஃபுட்டேஜஸும் ரிலீஸ் ஆகி வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அதில் ரொம்ப தெளிவாக தெரியுது இஸ்ரேல் எவ்வளவு தீவிரமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கு அப்படின்னு. இங்கே ஹசன் நசரல்லா அவரை சார்ந்த நபர்கள் அப்படின்னு சொல்லி 3 ஹெவி வெயிட்டான ஆட்கள், ஹிஸ்புல்லாவோட ஆட்கள், அவரோட பொண்ணு, அதுக்கடுத்து ஈரானோட முக்கியமான தளபதி, இந்த பட்டியலில் ஏறக்குறைய 15 நபர்களுக்கு மேலே சொல்லப்படுது. அதே மாதிரி அங்கே உள்ள மக்கள்கள் அப்படின்னு 300 மக்கள்ங்கிறார்கள். அதுக்கப்புறம் அடிபட்ட படுகாயம் அப்படின்னு அடிபட்டு வெளியேறக்கூடியது அப்படியே டபுள் மடங்கு ஆகுது. ஏறக்குறைய பெரிய அளவில் ஒரு எண்ணிக்கை அந்த பர்டிகுலர் இடத்துலயே இழப்பு அப்படிங்கிறதான். இல்லை 15 நபர்கள் ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள், மற்றவர்கள் அங்கே உள்ள பொதுமக்கள் அப்படின்னு பார்க்கப்படுது. அந்த மாதிரி ஒரு நெருக்கமான இடத்துல டார்கெட், பிரைம் டார்கெட் தப்பிக்க கூடாது அப்படின்னு இஸ்ரேல் மிக தீவிரமான தாக்குதல்.
இஸ்ரேல் அறிவிக்கும் போதே அதைத்தான் அறிவிச்சார்கள், நாங்கள் ஹசன் நசரல்லாவை குறி வச்சு தாக்கினோம், அந்த தாக்குதலில் இருந்து தப்பிச்சு வெளியில் வர வாய்ப்பே இல்லை அப்படின்னார்கள். அது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது அவர்களே ஒத்துக்கிட்டார்கள். இந்த ஃபுட்டேஜை பார்க்கக்கூடிய எல்லாருமே ஒத்துக்குவார்கள். இந்த அளவுக்கு தகவல்களும் இங்கே முக்கியம். அந்த தகவல் கிடைச்சதுக்கப்புறம் இராணுவத்தோட செயல்பாடு எல்லளவும் ஒரு நூலளவு கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக பெரிய அளவில் தாக்குதல் அப்படிங்கிறதான். இல்லை வேடிக்கை என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பங்கர் பஸ்டர் குண்டு தடை செய்யப்பட்டிருக்காமா? இதுலேருந்து என்ன தெரியுது? அண்ணன் அமெரிக்காவோட அனுகரணை இருந்தால் போதும், உலகத்தில் எந்த மூலையில் எதை வேணாலும் சாதிக்கலாம். அமெரிக்காவோட உரசி பாகிஸ்தானுக்குள்ளே இந்த மாதிரி சம்பவங்கள் செய்யவும் இந்தியா ஆரம்பிக்கணும். இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் பாகிஸ்தானில் எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி செய்யணும். பாகிஸ்தானும் லெபனானும் ஒன்றா அப்படின்னு கேட்கக்கூடாது. செய்யணும் அப்படின்னு திட்டம் போட்டால் ஏதோ ஒரு வழி கிடைக்கும், அப்போ செஞ்சிடலாம் அப்படிங்கிறது. இஸ்ரேல் மட்டும் கிடையாது, பல நாடுகள் பல நேரங்களில் உணர்த்தியிருக்கு. அந்த பல நாடுகளில் இந்தியாவும் இருக்குது அப்படிங்கிறத எதிரிகள் மறந்துடக்கூடாது.